everyone, welcome back to my channel when Nasrin cooks. I'm Nasrin. இன்னைக்கு இந்த வீடியோல நாம டீக்கடை பருப்பு வடை ரெசிபி தான் பார்க்க போறோம். ரொம்ப டேஸ்டியா முறுமுறுன்னு ரெஸ்டாரன்ட் ஸ்டைல்ல எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸா வச்சு கொடுக்கலாம். அப்புறம் இஃப்தார் டைம்ல கஞ்சிக்கு சைடு டிஷ் வச்சு சாப்பிட்டா செம்ம எம்மையா இருக்கும். சரி, இதற்கு தேவையான பொருட்கள் பார்த்திடலாம். ஒரு வெங்காயம் குட்டியா சாப் பண்ணி வச்சுக்கோங்க. கொரியாண்டர் லீவ்ஸ், கொத்தமல்லி தலை கொஞ்சமா எடுத்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகாய் சாப் பண்ணி வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் சோம்பு, 2 காய்ந்த மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை, 4 பல் உரிச்ச பூண்டு, 4 பல் இடிச்ச பூண்டு. இப்போ ஒரு பவுலில் 1 கப் கடலைப்பருப்பை எடுத்துக்கிறேன். இதை 3 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணி 2 ஹவர்ஸ்க்கு சோக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு மிக்சியில் நல்லா தண்ணி வடித்து அதோட காய்ந்த மிளகாய், பூண்டு, அதுக்கப்புறமா சோம்பு, இது எல்லாமே ஆட் பண்ணி 1:2 கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கோங்க. பல்ஸில், மிக்சியில் பல்ஸில் போட்டு அரைச்சிக்கோங்க. இப்போ அதுக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிடலாம். அதோட இப்போ பச்சை மிளகாய், வெங்காயம், கொத்தமல்லி தலை, கருவேப்பிலை, இடித்த பூண்டு நம்ம வச்சுருந்தோம்ல அது, அதுக்கப்புறமா பெருங்காயத்தூள், இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ரொம்ப மிக்ஸ் பண்ணிடாதீங்க, வெங்காயத்தில் தண்ணி விட்டால் நம்மளால் வடை தட்ட முடியாது. ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறமா வடை தட்டி அழகாக நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ டீ கடை ஸ்டைலில் பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணிடலாம். இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.